ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் ஓல்டாக இருக்கலாம் ஆனா ஓல்டு ஸ்கூல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இது இந்த படத்துக்கு ஒரு சீக்குவலே இருக்கு கிட்டத்தட்ட நாலு பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நாலு பார்ட்டும் பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய அழகான பழைய நினைவுகள்லாம் வரப்போது சரி நம்ம சைல்டுஹுட்னாலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதுல ஒரு விஷயம் இப்பவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் டாய்ஸ் அப்படி நம்ம சைல்டுஹுட்ல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோடவே கலந்து என்றும் மறக்காத ஒரு நினைவா மாறி போற விளையாட்டு பொருட்களுடைய கதை தான் இது நம்ம வாழ்நாள் நம்ம கூடவே நம்ம லைஃப் ஷேர் பண்ணிக்கிட்டு கூடவே இருந்த டாய்ஸுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம இல்லாத போ நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் மனுஷங்களுடைய கண்ணில் படாம அதுங்களுடைய வாழ்க்கைங்களை அது வாழ்ந்துட்டு இருந்திருந்தா அதுங்களுக்குன்னு பாசம் நேசம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு கற்பனை தான் டாய் ஸ்டோரி ஒவ்வொரு பாட்லயும் ஒவ்வொரு அட்வென்ச்சர் ஸோ இதை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போமே ஆனா நான் கேரண்டியா சொல்றேன் இந்த சீக்வல் முடியும் போது கண்டிப்பா உங்களுடைய அழகான சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும் அப்படி ஒரு ஃபீல் குட் ஆன

பாக்குறான் குறுக்கல வர யாரே விட மாட்டான் அப்பதான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடி எங்க தலைவரே வாங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க பாத்தா கவு பாய் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்மை இருக்குல்ல இவரு பேர் தான் உடி இந்த நகரத்துடைய ஷெரிஃப் டே ஒத்தகனா மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எப்படி ஒத்தகன நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கண்ணை புடிங்கி போட்டுறான் அந்த பையன் சோ இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குது ஒரு பையன் தான் அந்த கிரைம் சீன் முடியுது அந்த பொட்டேட்டோ ஹெட்ட தூக்கி வந்து ஜெயில போட்டுறாங்க விளையாட்டு சூப்பரா முடியுது இந்த சின்ன பையன் தான் இவ்வளவு நேரம் இந்த பொம்மைகள் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான் சோ இந்த சின்ன பையனுடைய பொம்மை தான் இந்த உடின்னு சொல்லப்படுற இந்த கவுபாய் பொம்மை இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பொம்மை இல்லாம தூங்க மாட்டான் சாப்பிட மாட்டான் எப்போவுமே இந்த பொம்மை கூட தான் இருப்பான் அவனுடைய ஃபேவரட்டான ஒரு பொம்மை இப்போ உடிக்கும் இந்த பையன் பேர் ஆண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க ஆண்டி வந்து எப்போ பார்த்தாலும் உடிய கையில வச்சுக்கிட்டு இங்க போறது அங்க போறது தூக்கி போட்டு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இப்போ இந்த உடியோட மூஞ்சை காட்டுறாங்க அந்த பொம்மையோட மூஞ்சை அது எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மெனிக்கு இருக்கு ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் என்ஜாய் பண்ணுது அவன் ஆண்டி கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சோ அப்படி இருக்கிறதான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சின்ன பையனோட அம்மா கூப்பிடுறாங்க ஆண்டி இங்க வா இன்னைக்கு ஈவினிங் உடனே பர்த்டே பாட்டி இருக்குல்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா இப்போ போய் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு ஆமா ஆமா சரி சரி நான் இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு வாரமா வச்சுட்டு வந்துடுறேன் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உடைய தூக்கிட்டு நேரா மேல வரான் வந்துட்டு பொம்மையை போட்டுட்டு அவனுடைய தங்கச்சி மாலையை வந்து தூக்கிட்டு போறான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பாட்டி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிடறான் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டியோட ரூமை காட்டுறாங்க இப்ப இந்த ரூம்ல யாருமே கிடையாது இப்ப பொறுமையா உடிக்கு அப்படியே ஜூம் போறாங்க என்னன்னு பார்த்தா உடி ஏஞ்சி நின்னு பேசிட்டு இருக்கு எது இனிக்கு ஆண்டியோட பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே ஓகே கைஸ் எல்லாரும் வெளில வாங்க கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னோன்னோ இப்போ ஒவ்வொரு டாய்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வருது இப்பதான் நமக்கே தெரியுது ஒருவேளை நம்ம டாய்ஸும் இந்த மாதிரி நம்ம இல்லாதப்போ வந்து அதுங்களாம் பேசி ஓடி ஆடிட்டுருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே வந்து உயிர் இருக்கிற மாதிரி இந்த சீனில் காமிச்சிருக்காங்க அப்படியே வெளியில வருது இல்லை மெயினான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிக்குட்டி அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஹெட்டுன்னு சொல்லிட்டு இது உருளைக்கிழங்கு மண்டை இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மூக்கு காதெல்லாம் பிச்சு பிச்சு ஒட்ட வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இவர் அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கார் அதுக்கப்புறமா இப்போ நம்ம உடி தேடிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை தேடிட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா ஒரு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லிங்கி ஸ்லிங்கி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டாக் வருது சொல்லுங்க ஷெரீஃப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு அர்ஜென்ட்டா மீட்டிங் போட்டாகணும் ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஏது பேட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனோட எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க பேட் நியூஸ்னா தான் பேட் நியூஸ் இல்லப்பா ஏன்டா கத்தன ஸ்லிங்கி வாங்க முதல்ல மீட்டிங் வாங்க வந்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போறாங்க மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இவரு பேசுறதுக்கு மைக் வேற இருக்கு ஸோ ஒவ்வொரு டாய்ஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ல வாழ்ற மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஊடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு இப்போ நான் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி இழுத்துட்டே இருக்காரு என் பா ஆண்டி இனிதான் பா பர்த்டே பாட்டியா அப்படின்னு சொன்னோம் எல்லாரும் தலையை பிச்சுக்கின்னு ஆஹா ஓஹோன்னு கத்துறாங்க ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்த மாதிரி ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நியூ இயர் பர்த்டே எல்லாம் வரும்போது என்ன வரும் நிறைய கிஃப்டுங்க வரும் அப்படி கிஃப்டுங்க வந்து புதுசா டாய்ஸ் வந்ததுன்னா பழைய டாய்ஸ் என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க இல்லையா இப்ப அந்த மாதிரி ஒரு பயம் தான் உங்களுக்கு அங்க ஒரு டைனோசர் இருக்கு அந்த பொம்மை அது ஒண்ணே அழ ஆரம்பிச்சு ஐயோ புது டைனோசர் வந்துச்சுன்னா என்ன தூக்கி போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்குட்டி வந்து ஆமா ஆமா எத்தனை பேருங்க வந்து காவ் வாங்க போறாங்கன்னு தெரியல புது டாய்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டே இருக்கும்போது போது அடைச்ச சும்மா ஏன் பாத்தாலும் நீங்க வந்து இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நமக்கு தான் ஆண்டிய பத்தி தெரியும்ல ஆண்டி நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் இது வரைக்கும் நம்மளை யாராச்சும் ஒருத்தரை தூக்கி போட்டிருக்கான் இல்ல நம்பிக்கை தளர விடாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடி வந்து ரொம்பவும் என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு தலைவா நீ நல்லா பேசுவ நீ அவனோட ஃபேவரட் டால் நாங்களாம் அப்படியா நீ ஹீரோ எங்களால மாத்திடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படி எல்லாம் நடக்காது சரி ஓகே உங்களுக்காக வேணாம் நான் ஒண்ணு அரேஞ்ச் பண்றேன் நம்ம ஒரு டீமை விட்டு என்ன மாதிரியான கிஃப்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே ஓகே அத பண்ணுங்க தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஜன்னல் நின்னு பாத்துட்டு வந்துட்ருக்காங்க வர கெஸ்டெல்லாம் வரவங்கலாம் பெருசு பெருசாக கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துன்னு வராங்க அவ்வளோதான் முஞ்சி போச்சு அது தவிர நம்மளை வந்து கேரேஜ் செல்ல போட்டு விற்றுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நெகட்டிவாக பேசிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஊடி என்ன பண்ணுறாரு சார்ஜென்ட் உடனே ஒரு டீமை சேருங்க வெளியில் போங்க யாருக்குமே தெரியாம என்னென்ன கிஃப்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார்ஜென்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து எஸ் தலைவரை நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பரேடோட போகிறாங்க அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையிலேயே சோல்ஜர்ஸ்லாம் எப்படி போவாங்க ரோப்ல இறங்கி கூடவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வாக்கி டாக்கியை வேறு தூக்கிட்டு போகிறாங்க ஏன்னா அங்கே போய்ட்டு இவங்க வந்து என்ன நடக்குது அப்படின்றத சொல்லணும் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குது செடி இருக்குது அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த காட்டுக்குள்ள சோல்ஜர்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உள்ளக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து வாக்கி டாக்கி ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வட்ட மேசை மாநாடு மாதிரி நடத்திட்டுருக்காங்க ஓவர் ஓவர் கேப்டன் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல் பேக்கேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அது ஒரு லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறவங்களா ஒரே அப்பாடா லஞ்ச் பாக்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உள்ளே வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் பண்ணும் போது பகீர் பகீர்னு இருக்குது அவங்களுக்கு இதில் வேறு வந்து நம்ம பொட்டேட்டோ ஹெட் இருக்கார்ல அவர் வந்து மிஸ்ஸஸ் பொட்டேட்டோ ஹெட் மிஸ்ஸஸ் பொட்டேட்டோ ஹெட்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்பா என்னப்பா கூடாதா எனக்குன்னு ஒரு ஜோடி வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸுக்கு ரிலேட்டட் ஆனதே கிடையாது இந்த டிஃபன் பாக்ஸு பென்சில் ட்ராயிங் புக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க இப்போ கடைசியான ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா காட்சில பார்த்தா அது ஒரு போர்டு கேம் கடைசி பாக்ஸ் முடிஞ்சு போச்சு அது ஒரு போர்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோம் இங்க இருக்குறவங்களும் குதிக்கிறாங்க யே நான் தான் சொன்னேன்ல நமக்கு எல்லாம் ஏதோ ஆகாது கடவுள் இருக்கா குமாரே அப்படின்ற மாதிரி நம்ம ஊடி சொல்லிட்டே போது மற்ற எல்லாருமே சொல்றாங்க உடி உங்களை போட்டு நாங்க டவுட் போடுவோமா இருந்தாலும் ஒரு சின்ன பயம் அதுக்காக தான் நாங்க பயந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இங்க சோல்ஜர் சொல்றாரு மிஷன் அகாம்ப্লিশட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக்அப் பண்ணலாம் பாக்கும்போது திடீர்னு வந்து ஆண்டியோட அம்மா வந்து சர்Prize-ஆ ஒரு gift ஐட்ன்னன் தருவாங்கலாம் வெயிட் வெயிட் கோட் ரெட் கோட் ரெட் உடனே ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது எனது புதுசா ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து நம்ம உடி அதுக்கப்புறம் கேங் எல்லாம் கேட்டு இருக்கும்போது ஆமா அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எடுத்து ஓபன் பண்ணா அந்த நேரம் பார்த்து வாக்கி டாக்ல சிக்னல் சரியா கிடைக்காதான் டே என்னடா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் என்ன பண்ணுதுன்னா டேபிள பிடிச்சி ஆட்டி விட்டுடுது அதனால வாக்கி டாக்கி கீழே வந்து பேட்டரி எல்லாம் வெளில வந்து பேட்டரிய போடுங்கடா இப்படி திருப்பி போடுங்கடா பிளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு நம்ம உடி கத்திக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து சோல்ஜர்ஸ் கத்திட்டு இருக்காங்க அட போன் எடுத்து தொலைங்கடா பசங்க அந்த கிஃப்ட் எடுத்துட்டு மேல வந்துட்டு இருக்கானுங்கடா சொல்லிட்டு கத்தும் போது கரெக்டாக வந்து நம்ம உடி கேட்டுறாரு ஐயோயோ ஆண்டி மேலே வரானா எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு கத்துனோம் எல்லாரும் இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க அவங்கவுங்க பொசிஷனில் போயிட்டு பொத்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க ஆண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே விழுந்துடுறாரு இந்த நாட்டிலே பசங்க வராங்க பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இப்படி ஓடி அப்படி ஓடி கத்திட்டு கட்சியில் உடிக்கு ஒரே அடி தூக்கி அடிக்கிறான் அவன் பொம்மையை நம்ம ஆண்டி உடி ஓரமாக போய் விழுந்துடுறாரு அந்த உடி இருந்த இடத்துல அந்த புதுசாக வந்த கிஃப்டை வச்சுட்டு ஓகே நம்ம வெளியில் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் ஓடி போயிடறானுங்க இப்போ அப்படியே பொறுமையாக எல்லாரும் ஒன் பை ஒன்னாக அப்படியே வெளியில் வெளியில வராங்க என்னடா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்க வராங்க சரி எங்க நம்ம ஊடிய காணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊடி இப்ப கடல் கடியில இருந்து வராரு யோ நீ நான் எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கும் போது உனக்கு கேஸ்டாங்களான்னு கேட்கணும் சே சே அதெல்லாம் இல்ல அவன் வந்தான் தட்டி விட்டான்னு தெரியாம நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் போது அப்புறம் ஏன் உன் இடத்துல வந்து அந்த புதுசா வந்த பொம்மை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டி வந்து பசங்க கூட விளையாடுற அவசரத்துல இருந்தா அதனால வெஸ்ட் பாட்டான் இப்ப அதனால என்ன ஐயோ இது என்னவோ எனக்கு சரிப்பட்டு வரல நீ அவ்வளவுதான் போல தலைவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க முதல்ல புதுசா வந்தவனுக்கு நம்ம வந்து வரவேற்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆண்டி அப்படியே மேலே ஏறி போய் பார்த்தா பயங்கரமா சூப்பரான ஒரு ரோபோட் நின்னு இருக்கு என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பவுமே நம்ம ஒரு புதுசா ஒரு டாய்ஸ் வந்தா என்ன பண்ணுவோம் நம்ம பழைய டாய்ஸ் கூட நிறையவே விளையாட மாட்டோம் ஸோ அதுதான் அந்த பயமே அங்க இருக்க டாய்ஸ்களுக்கு ஆனா நம்ம முடி வந்து நம்ம ஆண்டி மனசுல நம்ம தான்பா ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படின்ற மாதிரி மேல வரா இப்ப புதுசா வந்து அந்த ரோபோட்டா காட்டுறாங்க அந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அது புதுசா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பாக்ஸ்ல இருந்து ஓபன் ஆனதுனால இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அது ஒரு பொம்மை அப்படின்றது தெரியாது அந்த பொம்மைக்கான கேரக்டர் என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பேக்ரவுண்டில் வர ஒரு ரோபோட் பஸ் லைட் இயர்னு சொல்லிட்டு அது என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா உண்மையிலேயே ஒரு வந்து ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர்னு நினைச்சிக்கிட்டு மேடை மேடை நான் எங்க இருக்கேனே தெரியல வித்தியாசமான ஒரு கிரகத்துல இருக்கேன் என்னோட ஸ்பேஸ் எங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு அந்த அட்டப்பட்டியை பார்த்துட்டு ஓம் மை காட் ஸ்பேஸ் சென்டர் உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க நான் ஏதோ ஒரு பேர் தெரியாத கிரகத்தில் இருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் மாதிரியே பேசிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க தெரிஞ்சு கூடுறமான ஏலியன்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடி உள்ள வராரு உடனே ஒரு பார்த்து பயந்துட்டு கையில இருந்த ஆயுதத்தை தடிக்கிறாரு சார் சார் இருங்க இருங்க நான் சண்டை போடலாம் வரேன் என் பேர் உடி நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் லைட் ஏர் வந்து ஒரு மாதிரி பதற்றத்துல தான் இருக்காரு அப்பதான் வந்து செடிப்போட பேச்சை பார்க்கும் போது ஓ நீங்க இந்த கிரகத்துல வந்து ஒரு அதிகாரின்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு கை கொடுக்குறேன் நான் வந்து ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஸ்பேஸ் ரேஞ்சர் தெரியாம உங்க கிரகத்துக்குள்ள வந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்ப பாக்குறேன் அப்படின்னு போது எதை ஸ்பேஸ்ல இருந்து வந்து ஸ்பேஸ் ரேஞ்சரா டே நீ ஒரு பொம்மடா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது போது அதெல்லாம் கேட்கல பார்த்தா இன்னொரு தடவை பதட்ட போட்டு வேற இடத்துல வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு அங்க பாருங்க அங்க ஏதோ ஒரு மிருக இருக்கு நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு போது ஹலோ அதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் பா அப்படியா கன்ஃபார்மா தெரியுமா சரி ஓகே வெளில வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் எல்லாரும் வராங்க வந்துட்டு புதுசா ஒரு டாய் வந்தா எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணுவாங்களே சோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தரா வந்து கையை குத்துக்கிறாங்க அங்க பயங்கரமான பட்டன்ஸ்லாம் எல்லாம் போது ஓ அதுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அமுகணும் அதுல இருந்து வந்து பஸ் லைட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்ட்டூன்ல வர சவுண்ட்ஸ்லாம் எல்லாம் வரும்போது அடடா சூப்பரா இருக்கு இதே மாதிரி தானே பா உடிக்கும் ஒண்ணு போதே உடிக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய சவுண்டு இது பாரு ஸ்டீரியோல வருது சூப்பரா வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து புதுசா வந்து அந்த டாய் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டு அந்த புதுசா வந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனில் வர வசனங்களாக சொல்லிட்டு இருக்கு நம்ம முடிவு ஒன்றுமே புரியல அப்போ தான் வந்து அந்த ஸ்பேஸ் பட்டையில பார்க்குறாரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் இருக்கு அதை தான் இது சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து ஜார்க்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இந்த உலகத்தையே நான் காப்பாற்றதுக்காக பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொன்னோம் மற்ற டாய்ஸ்லாம் வந்து ஆஹா ஓஹோ கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க இவர் நடுவில் போயிட்டு டேய் இவர் பொம்மை ஆனும் போது எது பொம்மையா நான் ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது இவர் தனியாக போயிடுறாரு என்னடா புதுசாக வந்தோன்னா நம்மள கண்டுக்காம போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தங்க ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடிக்கு வந்து அவங்க மேலே ஒரு கண்ணு விடுங்க புதுசா வந்தானே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க என்ன மரண்டு சரி பரவாயில்ல விடுங்க ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு தான் பேசி நிற்பானுங்க அதுக்கப்புறம் அதுக்கே தெரிஞ்சிடும் அது ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டு நம்மளாலாம் அச்சுக்க முடியுமா நான் தான் ஆண்டியோட பேவரேட் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்கு நிறையவே போயிட்டு இருக்குது இதனால கொஞ்சம் புறமையாயிடுறாரு நம்ம உடி நேரம் வந்து டேய் உங்களுக்கு மாடா புரியல ஒரு பொம்மைடா இவனால அதெல்லாம் பண்ண முடியாதான்னு போது ஹலோ என்னால பறக்கவே முடியும் போது யோ எப்படியா பறப்ப அதெல்லாம் முடியாதையான ஒரு பட்டன் அமுகிறாரு அவங்க அப்படியே ஒரு விங்ஸ் மாதிரி வந்துருது அது வந்தோன்னு இதை வச்சு நான் பறப்பேன் போது டே இது பிளாஸ்டிக் வச்சுலாம் பறக்க முடியாது இது பிளாஸ்டிக்லாம் கிடையாது இது வந்து ஒரு பயங்கரமான அலாய் இது எந்த ஒரு கிரகத்தையும் ஈஸியாக கிடைக்காது நான் பறந்து காட்டுற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிடா பறந்து தொலை அப்போ உங்களுக்கு திட்டம் நீ ஒரு டுபாகூர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது எது டுபாகுரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பஸ் லைட் ஏர் வந்து ரெடி பண்ணிட்டு இன்னுமே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கேரக்டர்னு தான் நினச்சிட்டு இருக்காரு நான் பறக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லிட்டு குதிக்கிறார் பாருங்க அங்கே வந்து ஒரு பால் பட்டு நேராக போயிட்டு ஒரு காரில் லேண்ட் ஆகிடுவார் அந்த கார் சுற்றிட்டு ஒரு மேலே போகும்போது என்ன ஆகும்னா மேலே வந்து பறக்கிற பறக்கிற மாதிரியான ஒரு பிளேன் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பான் ஆண்டி ஸோ அதில் போயிட்டு இவரோட விங்ஸ் வந்து மாட்டிக்கும் ஸோ அந்த பிளேன் சுத்த இவர் சுத்துற மாதிரியே இருக்குமா ஆண்டி வாய பொழுதுன்னு பாக்குறாரு ஐயோ வித்தெல்லாம் காட்டுறானுங்களே ஐயோ இவங்களும் நம்பிடுவானுங்க போல இருக்கேன்னு பார்த்தா வந்து லேண்ட் பண்றாரு நம்ம பஸ் லைட் ஏறு அவ்வளோதான் ஒட்டுமொத்த டவுனில் இருந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் பக்கம் தான் ஐயோ வேற லெவல் தலைவா நீ சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து போற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து நம்ம காண்டாயிட்டாரு நம்ம உடி அவன் பழகிறாடா ஸ்டெயிலாக கீழே ஊந்துக்கிறான்டா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு ஒன்றுமே வேலைக்காகல இங்கேருந்து தான் கதையே மாறுது என்னன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கு வந்து ஃபேவரட்னா வந்து உடி மட்டும்தான் தான் பெட்ஷீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ட்ராயிங்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அவன் கேப்பு போட்டுக்குன்னு அவனே உடி மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் பஸ் லைடியர் வந்ததுக்கப்புறமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது பஸ் கூட தான் நிறைய விளாட ஆரம்பிச்சிடறான் ஆண்டி இவனை வந்து ஒரு வில்லனாகவே ஆக்கிடறான் உடியை திடீர்னு நம்ம மேலே ஒருத்தங்க பாசத்தை காப்பிட்டுட்டே இருந்துட்டு டக்குனு ஓரம் வஞ்சனை பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் செம்ம பெயினாக இருக்கும்ல அந்த பெயினில் தான் இருக்காரு இப்போ உடி அது மட்டும் இல்லாமல் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு டைனோசருக்கு கத்த கற்றுக் கொடுக்குறாரு நம்ம பசங்கள் எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாரு ஸோ பஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ புதுசாக ஒரு ஹீரோ வந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் அதாவது எல்லா டாய்ஸுமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து இவர் சம காண்டில் இருக்காரு நம்ம உடி கொஞ்சம் நாளிலே பார்க்குறாரு ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாதிரி தான் பெட்ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் லைட் ஏறு இருக்காரு பெயிண்டிங்கில் பஸ் லைட் ஏறு அதுக்கப்புறம் அவனை வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ராத்திரி வந்து ஆண்டி கூட தூங்குறது ஒடியாக மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களாம் வந்து அந்த டாய்ஸ் பாக்ஸில் தான் தூங்குவாங்க ஆனால் இப்போ முதல் தடவை என்ன பண்ணுறான்னா ஆண்டி ரெண்டு கையில ரெண்டு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு இதுவா அதுவான்னு பார்த்துட்டு கடைசியில பஸ் லைட் ஏற செலக்ட் பண்ணிக்கிறான் சோ நம்ம முடிய தூக்கி அந்த பொட்டிக்குள்ள அடிச்சிடறானா சோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் ஆண்டி இப்போ அதை பாத்தி இவர் வந்து அப்படியே அந்த பொட்டிக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே பாத்துட்டு இருக்காரு பாவமா இருக்கும் ஓடி அப்படியே அந்த டே முடியுது அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறாரு என்ன தலை நீங்க என்ன பண்ற உன்னை பொட்டிக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா ஒரு நாளைக்கு போனா போது நான் தான் அவனுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஓடி சொல்றாரு அங்க பார்த்தா நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா உங்க உங்க தலைவன் வந்து என் கால வந்து ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆண்டி வந்து அவருடைய பேரை ஆண்டி அப்படின்ற அப்படின்ற எழுதி வச்சிருக்காரு பர்மனென்ட் மார்க்கரில் சோ அந்த மாதிரி போட்டுட்டாலே அது வந்து ஒரு ஃபேவரட்டான டாய் மாதிரி நம்ம இப்போ உடி வந்து எடுத்து பார்க்குறாரு அவர் கால்ல இருக்கிறது லைட்டா அழிஞ்சு போன மாதிரி இருக்கு இப்போ அந்த லேடி பொம்மை வருது கவலைப்படாதீங்க உடி இது எல்லாருக்குமே நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது சேச்ச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி மனசில் எனக்கு எப்பவுமே இடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது குறுக்கால அந்த போட்டேட்டை ஹெட் போகுது ஆமா ஆமா இடம் இருக்கு போட்டியில் நிறைய இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோம் சம்ம காண்டாப்ல நம்ம உடி கொஞ்சம் இடம் விட்டா ஓவர பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக போயிட்டு பஸ் கிட்ட சண்டை போடலான்னு போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் ஸ்பேஸ்ஷிப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு ரியல் மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம உடி வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு இங்க பாருப்பா பஸ் நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம எனக்கும் ஆண்டிகோ நடுவில் நீ குறுக்க வந்தீங்கன்னா அவன் கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அப்புறம் மேல பொங்கிட்டு இருக்கா போல நம்ம உடி அப்ப வந்து நம்ம பஸ் வந்து என்னது உனக்கு ஆண்டிகோ நடுவில் நான் வந்தேன்னா அவன் தானா என்ன அப்பப்போ தூக்கிட்டு போறான் சரி ஓகே எனக்கு வந்து என் ஸ்பேஸ் ரெடி பண்ணும் ஒழுங்கா டிஸ்டர்ப் பண்ணாத போகும்போது இதெல்லாம் கூட பரவாயில்லடா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கூடா நீ ஒரு பொம்மடா நீ ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல நான் ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் உடனே இங்க இருந்து கிளம்பியாகணும் இந்த கிரகம் எனக்கு ஒத்துக்கலும் போது அடங்கு சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு உடனே பஸ் வந்து ஐயோ எனக்கு மூச்சு அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அப்படியே மூச்சு தணறிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆ என்னால் மூச்சு விட முடியுது அப்படின்னும் போது பாடுறா மூச்செல்லாம் விட முடியும் வேண்டாம் அப்படின்னும் போது இங்கே பாரு மாதிரி ஒரு பேர் தெரியாத கிரகத்தில் நான் இருக்கும் என் ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி விடுற வேலைலாம் வச்சுக்கிட்டேன் உனக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்னுமே வந்து ஸ்பேஸ் ரேஞ்சர் மாதிரி பேசிட்டே இருக்கும் போது நம்ம முடி வந்து பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கு இந்த பொறாமலை கலப்பாங்க தெரியுமா அவங்க சொல்ற காமெடி யாருமே சிரிக்க மாட்டாங்க அவங்களே சொல்லி அவங்களே சிரிச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் முடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது ஒரு பையனோட சிரிப்பு சவுண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க ஓ நோ சிட் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாரும் விண்டோக்கு போறாங்க ஏப்பா அந்த பைனாகுலரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உடி சொல்லும்போது பைனாகுலரை வச்சு பார்க்கும்போது ஐயோ காம்பேக்ட் கார்டில் மாட்டிக்கிட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பொம்மைக்கு பின்னாடி ஒரு பட்டாசை கட்டி வச்சிருக்கான் யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் சிட்டு இவன் சரியான மோசமானவன் இந்த டாய்ஸ்கெல்லாம் உடைக்கிறது சில பேர் இருப்பாங்களே கை காலில் பிச்சு போட்டுருவாங்க பொம்மைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றது இந்த மாதிரி பண்ணுற வேலை அந்த பையன் அதனாலேயே எல்லா பொம்மைங்களும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ் வந்து பாக்குறாரு ஏன் அந்த சோல்ஜருக்கு பின்னாடி பாம்பை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதுதான் சிட் அதுதான் அவனுடைய வேலை அப்படின்னு சொல்லும்போது எங்க நான் பாக்குறேன் அவனு சொல்லிட்டு நாயை பார்த்துட்டு இவனுக்கு நான் இவ்வளவு முடி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பஸ் சொல்றாரு அட நாயை பார்க்காத நாய அங்க இருக்கிற பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேமராவை திருப்பி விடும் சரி இது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் போய் அவனை காப்பாத்த கூட அப்படின்னு போது இதெல்லாம் ஒன்னும் கிடையாது வார வாரம் ஒரு காவு போவோம் இனிக்காவும் மாட்டிக்கிட்டான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டமால் நான் அந்த இடமே வெடிச்சு சதுருது அங்க இருக்கிற எல்லாருமே சோகமாயிராங்க இது நம்ம பொம்மைங்களோட வாழ்க்கை அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே இந்த ஆண்டி இந்த பையன் இருக்கான் தெரியுமா இவங்க வீடே வந்து ரொம்ப கிளீனா இருக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த வீட வித்துட்டு வேற வீட்டுக்கு போறாங்க போல இருக்கு ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து வண்டியில ஏத்திட்டாங்க இந்த டாய்ஸ்க்கு எல்லாம் பாக்ஸ் இருக்கு இன்னும் அதை மட்டும் வந்து பேக் பண்ணல அப்போ வந்து ஆண்டியோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு பேக்கிங் வேலை அதிகமா இருக்கிறதுனால வீட்டில் சாப்பாடு செய்யல அதனால நம்ம பீட்சா பிளானட் போறோம் அப்படின்னு அவன் குதிக்கிறான் ஏ பீட்சா பிளானட் அப்படின்ற மாதிரி போயிடுறான் பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனா சமகான இருக்கார் ஊட்டி அந்த டைமு வேற பார்த்து வந்து நம்ம ஆண்டியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்ம கார்ல போகும்போது நீ வேணா ஒரே ஒரு பொம்மை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எது ஒரே ஒரு பொம்மையா ஐயோ ஆண்டி எதை செலக்ட் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என்ன செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பால் ஒன்று இருக்கும் அது கிட்ட கேட்பான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொன்னோன்னா காட்டாக அந்த பாலே தூக்கி போட்டுருது ஊட்டி அப்பதான் பாக்குது அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கு அந்த பக்கமா அதுல போயிட்டு அந்த பால் விழுந்துருது இப்பதான் ஆண்டி மேல இருக்க பாசத்தினால ஒரு பொசசிவ்னால வில்லத்தனமா யோசிக்கிறது ஊட்டி என்ன பண்ணுதுன்னா இப்ப அந்த பால் விழுந்த மாதிரியே அந்த பஸ் அந்த ஓட்டக்குள்ள தள்ளி விட்டுட்டா வரும்போது நம்மள தானே எடுத்துட்டு போவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வேணும்னே போயிட்டு நடிக்குது பஸ் பஸ் இங்க வா உள்ள ஒருத்த மாட்டிக்கிட்டான் பாவம் பாவப்பட்ட பையன் தான் காப்பாத்த முடியும் ஒண்ணு நம்ம பஸ் தான் வந்து ஸ்பேஸ் ரேஞ்சர் ஆச்சு உடனே காப்பாத்தலாம் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவர் தேடின்னு இருக்கும் போது பின்னாடி அந்த ரிமோட் கார் இருக்கும் தெரியுமா அத ஆன் பண்ணி ஒரு இடிக்கிறதுக்காக நம்ம டீ ட்ரை பண்ணோம் பாருங்க அதுல மிஸ் ஆயிடுறாரு நம்ம பஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பால் உருண்டுக்கிட்டு அதுலருந்து மிஸ் ஆகுறாரு அது போயிட்டு ஒரு லேம்ப்ல அடிக்கும் பாருங்க அந்த லேம்ப் ஒரே அடி அடிக்கும் அந்த டேபிளுக்குள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு உடி நினைச்சிட்டு இருப்பாரு ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியா மேல இருந்து கீழேயே விழுந்துடுறாரு இந்த சவுண்ட்

பண்ற அளவுக்கு நீங்க வண்டிங்களா இப்ப நாளைக்கு நான் ஆண்டியோட ஃபேவரட்டா மாறிட்டேன் என்னையும் கொலை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஆண்டிகிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க அவனை பிடிங்கிடா தூக்குல போடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல பார்த்தா ஆண்டி உள்ள வந்துடுறான் எல்லாரும் அவங்கவுங்க பொஷ்டனுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆண்டி வந்துட்டு பாக்கிறான் எங்க பஸ்ஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பஸ்ஸ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறான் இல்லப்பா அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம நம்ம உடியை எடுத்துட்டு போயிடுறான் உடி வந்து இவன் எடுத்துட்டு போறதுனால அவரு காப்பாத்தப்படுறாரு அப்படியே பொலம்பிட்டே போறானா பஸ்ஸை தான் கொண்டு வரலான்னு இந்த பஸ்ஸு காணோம் அப்படின்னு போது அவங்க அம்மா சொல்றாங்க அதெல்லாம் இங்கேதான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வந்து உடைய தூக்கிட்டு அவங்க கார்ல ஏறும் போது கீழ காட்டுறாங்க நம்ம பஸ் விழுந்தது பாத்தீங்கன்னா ஒரு பொதர் அவர் பார்த்துறாரு உடி போறது உடி மேல இருக்க காண்டில நானும் வரவேண்டா அவனை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்ல போயிட்டு கார்ல ஏறிக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து பஸ் கீழ விழுந்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் விட்டு பஸ் நாங்க உங்கள எப்படியாவது காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார்க்குள்ள காட்டுறாங்க பீட்சா பிளான் போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க்ல நிக்கிறாங்க சோ அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம உடி ஏஞ்சி பாக்குறதா ஐயையோ செத்தம் வீட்டுக்கு போனோம்னா நம்மள காலி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்கும் போது மேல இருந்து பாத்தா பஸ் லைட் வந்து லேண்ட் ஆவுறாரு ஐயோ தலைவா பஸ் நீ வண்டியா உனக்கு அதுவும் ஆகலியா நல்ல வேலை வந்தப்போ சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நேராக வீட்டுக்கு போவோம் நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்றேன் மிஸ்டேக்குன்னு சொல்றேன் அவனுக்கு ஏதோ நான் உன்ன பிடிச்சி தள்ளி விட்டேன்றானுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தெரியும் ஷெரிஃப் உங்களுக்கு என்ன பிடிக்கல அதுக்காக இப்படியா ரிவெஞ்ச் எடுப்பீங்க என்னோட கிரகத்தில் ரிவெஞ்சுன்றதை நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டோம் ஆனா நாங்க இருக்கிறது என்னோட கிரகம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கின்னு காரை விட்டு வெளில வந்து உந்துறாங்க ஓ அப்படியா உனக்கு சண்டை போடணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுனே இருக்கிறாச்ச அங்க பெட்ரோல போட்டுன்னு வண்டி எடுத்து போயிடறாங்க உடிய பாக்கணுமே அட பாவி என்ன வேலை செஞ்சிட்டடா அவ்வளவுதான் கார் போயிடுச்சு உங்களை எந்த நாய் குதற போதும் தெரியலே வீட்டை வேற வித்துட்டு இன்னைக்கு ராத்திரியை கிளம்ப போறாங்கடா இங்க இருந்து நடந்து போனோம் ரெண்டு நாள் ஆகும்டா புரிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆனா பஸ் லைட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கமாண்ட் சென்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இந்த மாதிரி நான் பாக்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு அந்த இடத்துல எனக்கு உடனே ஹெல்ப் வேணும் போது தயவு செய்து புரிஞ்சு கூட அணி ஒரு பொம்மடான்னு போது உனக்குதான் புரிய மாட்டுது அங்க பாரு நிலவு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு முழு அம்மாவாசை அணிக்குதான் அந்த ஜார்க் வந்து அவனோட வெப்பனை யூஸ் பண்ண போறான் அதை தடுத்து நிறுத்த போறதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் எனக்கு தேவையானதெல்லாம் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது எங்கேயாவது போய் விழுந்து தொடடா ராக்கெட் மண்டையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இங்கிருந்து முதல்ல தப்பிக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராது வெளியில நம்ம ஒடி வந்து பார்த்தா அந்த பீட்சா பிளானட்டோடைய வண்டி ஒன்னு நிற்குது ஆஹா வண்டியில மட்டும் ஏறிட்டோம்னா பீட்சா பிளானட்டு போயிடலாம் அங்க தான் ஆண்டி இருப்பான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கிட்ட ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது போது இப்பதான் இங்க ஒரு பிரச்சனை நம்ம தப்பிச்சிடலாம் ஆனா நம்ம வீட்டுக்கு போனா நம்மள தூக்கில ஏத்திடுவாங்க நமக்கு பஸ் வந்து வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் இங்க வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரு அதெல்லாம் உன்னால நம்ம போறது கிடையாது எனக்கு ஸ்பேஸ்ஷிப் வேணும்பா அதை தேடி நான் போகிறேன் எனக்கு எமர்ஜென்சியாக செக்டர் செவனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ நான் இங்கே பாரு ஒரு ஸ்பேஷிப் இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஊடி கூப்பிட்றாரு எது ஸ்பேஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க இது ஒரு சின்ன ஸ்பேஷிப் இது எங்க போவோம் தெரியுமா விஜா பிளான்ட்டுக்கு போவோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்பேஷிப் இருக்கும் நீ செக்டர் செவனுக்கு ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் கரெக்ட் டைப் தான் பேசுறீங்க ஷெரீப் சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படா இவனை எப்படியோ ஏமாத்தி வண்டியில ஏத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே எங்க முன்னாடி போய் ஏற வந்து பின்னாடி ஏறணும் போது இல்ல இல்ல அங்க சேஃபா இருக்காது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க காக்பிட்ல மட்டும் தான் சேஃபா இருக்கும் ஏரியாக்கெல்லாம் போகக்கூடாது பண்ணும்போது உண்மையிலேயே ஸ்பேஷிப்பில் போற மாதிரி பேசிட்டு இருக்கார் பஸ்ஸு அட போடா மென்டலு வேணா நீ முன்னாடி ஏறிகோ நான் பின்னாடி ஏறிக்கிறேன் இன்னும் சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஏறாரு நம்ம ஊட்டி அந்த டிரைவர் அடிச்சு தூக்குறா பாருங்க வண்டியை பின்னாடி வந்து டம்மால் டிமில் அடி வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஊட்டி இதுல வேற வந்து டூல் பாக்ஸ் எல்லாம் மேலே வந்துருது ஆனால் நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அழகாக பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க இங்க பாரு உடி இதுக்குள்ள தான் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம பஸ்ஸே சொல்றாரு ஆனால் அதுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களா ஏதாவது ஹியூமன் நடந்தால் தான் போக முடியும் அப்போதான் டோர் ஓப்பன் ஆகும் டாய்ஸ் எல்லாம் எப்படி போக முடியும் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்கர் அதுக்கப்புறம் கோகோடைய அந்த பிளாஸ்டிக் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு உள்ள ஓடி போயிடறாங்க உள்ள போயிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ஓப்பன் பண்ணா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு நம்ம பஸ்ஸுக்கு ஃபுல்லா ஸ்பேஸ் ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ் இருக்குது அங்க இருக்க கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க ஒரு சூப்பரான கேலக்சிக்கு வந்திருக்கோம் இங்க இருந்து கண்டிப்பா எனக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வேற பண்றாரு அடா இந்த வீணா போன விண்வெளி வீரன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முடி வந்து டே வந்து தோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு வராரு அந்த இடத்துல ஆண்டியா பாத்துறாரு எப்பாடா ஒரு வழியா ஆண்டியா பாத்துட்டோம்டா போய் அவங்க கூட ஏறிலாண்டா வாடா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பஸ் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்கு எனக்கு அடிச்சிச்சா ராக்கெட்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பூந்துறாரு ஐயோ இதுக்குள்ளே இவன் பூண்டானேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம உடியம் வந்தால் தீம் பார்க்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் காசு போட்டு ஒரு கொக்கி மாதிரி போவோம் நமக்கு தேவையான கிஃப்ட் லக்கியான கிஃப்ட் வந்து அப்படியே அள்ளிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அதுக்குள்ளே போயிட்டு குச்சிரார் பஸ் ஆமாம்ப்பா நீங்களாம் பா யார் இன்சார்ஜ் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே குட்டி குட்டியா பச்சை கலர் ஏலியன்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேலே இருக்கார் பாருங்க அவர்தான் இன்சார்ஜ் அவராக வருவார் ஒருத்தரை செலக்ட் பண்ணி போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் போது அப்போ நம்ம உடி திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்த்தா அந்த சிட்டு பையன் ஐயோ இவன் மோசம் மோசமானவனை செய்வன் கண்ணே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பொம்மைக்கு நடுவில் உள்ள கூட்டுன்னு போயிடறாரு நம்ம பஸ்ஸை பெருக்கு பயப்படுறீங்க ரேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனது பயப்புறமா அவன் கையில் மாட்டணும்னா கை மாறிடுவோண்டா கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாகறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம உடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கமாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிடாரு ஏப்பா கண்டுபிடிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிட்டு பையன் என்ன பண்ணா உள்ளேருந்து ஒரு ஏலியன் பொம்மை தான் எடுக்கிறான் அதுக்குள்ள பஸ் லைட் ஹேஸை பார்த்துடுறான் இப்போ ஆ லிமிடெட் எடிஷனு இங்கே வந்து மாட்டிருக்கு இதை விட்ற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காசை போட்டு கரெக்டாக பஸ் லைட் ஏற பிடிச்சிடறான் இப்போ பஸ் லைட் ஏறு உயிரோடு இருக்கணும் இல்லைனா இவர் காலியாச்சு கண்டமாயிடுவாரு அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஏன்னா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு மிஷன் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கு அதுக்கு நடுவில் அந்த பச்சை கலர் ஏலியன்ஸ் வேற அவர் வந்து கடவுளால் தீர்மானிக்கப்பட்டவர் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடிக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டுருதுங்க அவ்வளோதான் உடியும் வந்து நம்ம பஸ் லைட்டியோடைய காலை பிடிச்சிட்டு அப்படியே அப்படி டபுளாக மேலே வந்துடுது ஆஹா எனக்கு டபுள் ஜாக் பாட்ரா வீட்டுக்கு போன உடனே ஆரம்பிக்கலாமாடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமாக சொல்கிறான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்லது இருக்குது ஏன்னா வந்து நம்ம ஆண்டியோட பக்கத்து வீட்டுக்காரன் தான் வந்து சித்து நான் இவன் வீட்டுக்குள்ளே போனால் வெளியில் வருது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி நம்ம உடி சொல்கிறாரு அதான் ஸ்பேஸ் ரேஞ்சர் ரேஞ்சர்னா இருக்கல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதாண்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி உடி சொல்லிட்டே இருக்கும்போது போது உள்ள எடுத்துட்டு போயிடறான் லைட்டா அந்த பேக்ல இருக்க ஜிப்பை ஓபன் பண்ணி உங்க பாத்துட்டே வராங்க உள்ள போனோன்னு அந்த வெறி பிடிச்ச நாய் கடிக்க வருது ஏ ஸ்பைக்கு ஒழுங்கா நிலே உனக்குனே உன்ன எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அங்க ஒரு பச்சை கலர் ஏலியன் எடுத்தான் தெரியுமா அது எடுத்து அது மூக்கு மேல வச்சிடான் அது அதை கடிச்சு கொதிரத பார்த்தோன்னா நம்ம உடி டிவைர் கிளங்கி போயிடுது அவ்வளவுதான் நம்ம செத்துட்டோம் அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சிட்டோட தங்கச்சி வர அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டான ஒரு பொண்ணு போல இருக்கு ஏய் எனக்கு ஏதாவது மெயில் வந்துதா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இல்ல எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லும்போது போது அது எப்படி உனக்கு தெரியாம போவோம் உன் பொம்மையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு ஐயோ உன் பொம்மைக்கு உடம்பு சரியில்லை இதை எப்படியாவது சரி பற்றி ஆகணுமே சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போகிறோம் பாவம் அந்த சின்ன பொண்ணு டே கொடுத்துட்றா ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஓடி வருது கதவு சாத்திட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பேக் தூக்கி ஒரு வாரமாக போட்டுடுறான் அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைக்கோவோட ரூம் மாதிரி இருக்கு ரூமில் இருக்க பொம்மைங்கள்லாம் பார்த்தா கையை பிஞ்சு காலை பிஞ்சு இந்த டோஸ்டரில் போட்டு வறுத்து வச்சிருக்கான் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் சீக்கிரம் அந்த இடங்க பேஷண்ட்க்கு பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிட்டு இருக்கு இதை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரோட தலையை எடுத்து இந்த பொம்மை பொம்மையோட தலையை பிச்சு ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு இப்போ கொடுக்குறான் இதான் உன் பொம்மை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அந்த குழந்தை அவள் தான் கத்திட்டு ஓடிறான் தூக்கி போட்டுட்டு பார்த்து உதறி போயின்னு நம்ம ஆட்கள் அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடி கத்திட்டே இருக்கும்போது போது பொறுமே கீழே வராங்க இங்கேருந்து நம்ம எப்படியே தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க ட்ரை பண்ணுறாரு உடி ஆனால் கதவு திறக்க முடியல ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு டார்ச் எடுத்து தேடிட்டே இருக்கும் போது ஒரு குழந்தை பொம்மையை பார்க்குறாரு ஏ செல்ல பையா குட்டி பையா இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும் வெளியில வெளியில் வருது பாருங்க அந்த பொம்மையை அப்படி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கான் போல இருக்கு ஏதோ மிஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கான் இதை பார்த்து பயந்து அவர் இப்படியோட ஓட ஒத்த கண்ணு பேய் பேயோட கைன்னு சொல்லிட்டு இந்த இடமே ரொம்ப ஹாரிஃபையங்கா இருக்கு இதை பார்த்து பயந்து மறுபடியும் பேக் உள்ளே போயிடறாரு அப்போ கூட நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கமெண்ட் சென்டருக்கு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அட யாராயம் கோமாளி அப்படின்ற மாதிரி நம்ம ஓடி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீடு தான் வந்து நம்ம ஆண்டியோடது அங்கே நம்ம டாய்ஸ் எல்லாம் வந்து டார்ச் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க பஸ் எங்க இருக்கீங்க ஏதாவது சிக்னல் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த நேரம் பார்த்து ஆண்டியோட காரம் வருது இப்போ ஆண்டி வந்து உடியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பேன் நாளைக்கு காலையில் தெரியும் வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே இழுத்துட்டு போயிடறாங்க அப்போ நம்ம டவுன் பொம்மைங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த உடி வந்து ஓடிட்டான் பயந்தாங்கோலி கோழை இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்படியே வந்து அன்னைக்கு ராத்திரி முடியுது அடுத்த நாள் காலையில் விடியுது இந்த சிட் டவுனோடைய வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டான் நம்ம உடியை படுக்க போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற நாட்டிலேருந்து வந்து ஏஜென்ட் இவர் வந்து இப்போ டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைக்க போகிறான் போல இருக்கு ஸோ என்னென்னமோ பண்ணுறான் அதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த பூத கண்ணடையை வச்சு எரிப்போம் தெரியுமா அந்த மாதிரி நம்ம உடி தலையில் போட்டு வச்சுருக்கிறான் அதுக்குள்ள நல்ல நேரமாக அவங்க அம்மா கூப்பிட்றாங்க கடையை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வேணாம்னு அவன் ஓடிறான் அவ்வளோதான் உடி ஏஞ்சி கத்திக்கின ஓடி வந்து அங்கே ஒரு பால் இருக்குது அதில் தலைய விட்டுறாரு ஐயோ இது பர்மனெண்டாக மூஞ்சில் மார்க் உந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிருக்கிறது நம்ம உடி பார்த்துறது டே டோர் ஓப்பன் ஆயிருக்கு வா 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 ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகும்போது அங்கே இருக்க பொம்மைங்களாம் வந்து வழி மறைக்கிறாங்க இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கிட்ட வராதீங்க லேசர் லைட் அச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது டே அதெல்லாம் ஒர்க் ஆகுதுரா நான் ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அதை குத்துனா இது கை ஆடும் ஸோ அதை ஆட்டி ஆட்டியே வந்து என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது எப்படியும் இந்த பக்கம் வந்துடுறாங்க வா வெளில ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது போகும் போது பஸ் என்ன சொல்கிறானா வெளியில என்ன பிரச்சனை இருக்கும்னே தெரியாது நம்ம யோசிச்சு போனோம்னா கேட்காம ஒரு தப தபன்னு வேகமாக ஓடி வராது பாருங்க படிக்கட்டுக்கு படிக்கட்டில் வந்து பார்த்தா அந்த சைக்கோ நாய் பத்துன்னு இருக்குது பஸ்ஸு அப்படியே பின்னாடியே போ பஸ்ஸு மட்டும் போட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போயினே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு முதுகு பின்னாடி ஒரு ரோப் மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியில் மாட்டிக்கிடு அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த நாய் ஓடி வரும்போது ஓடி என்ன பண்ணுறாருன்னா பழைய ரூம்லேயே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு ஆனால் நம்ம பஸ் என்ன பண்ணுறாருனா இந்த நாய்க்கு பயந்துக்கிட்டு வேற ஒரு ரூமில் போயிட்டு ஒளிராக பாருங்க அங்கே ஒரு டிவி இருக்குது அந்த டிவியில் பஸ் லைட் ஏற்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் போயிட்டு இருக்கு அதை பாக்குறாரு அப்பதான் அவருக்கு புரிய வருது ஐயோ நம்ம ஒரு பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் புரிய வருது அவர் கையில மேடு தைவான்னு போட்டுருக்கு ஐயோ எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி இழந்து தவண்டு போய் அப்படியே வராரு மூஞ்ச தொங்கி போட்டுன்னு வெளில வராரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இல்ல நான் தான் ஒரிஜினலாம் பஸ் லைட் ஏர் என்னால் பறக்க முடியும் நான் அதை பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே படிக்கட் மாதிரி இருக்குது ரைலிங் மாதிரி இருக்கு அது மேல ஏறிட்டு என்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறாரு பாருங்க ஆக்சுவலி ஒரு பொம்மை தானே இப்போதான் அவருக்கு தெரியுது அவரால் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து கை தனியா உடஞ்சிக்குது இங்க நம்ம பஸ்ஸு காணாம போயிட்டார்னு சொல்லிட்டு நம்ம உட்டி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா தேடிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா நம்ம சித்தோட தங்கச்சி இருக்காள் அவ வந்து கூட்டுன்னு போயிட்டு டீ பார்ட்டி நடத்திட்டு இருக்கா அவள் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அங்க போயிடுற அங்கே போயிட்டு நம்ம உடி வந்து யோ பஸ் இங்கேனையா பண்ணிட்டு இருக்க கைக்கு என்னையா ஆச்சுன்னு போது கடக்கில் இருக்காரமா நம்ம பஸ் நம்பிக்கையே போச்சு இந்த கை தானே போட்டுமே அப்படின்ற மாதிரி இங்கே பாரு பஸ்ஸு நேரம் இல்ல நம்ம தப்பிச்சாகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் அவன் இன்னைக்கு ராத்திரி நம்மளை முடிச்சிருவாண்டா சொன்னா கேள்றா அப்படின்னு போது ஆடா போடா இந்த உலகமே மாயை ஆனே ஒரு பிளாஸ்டிக் இதுக்கப்புறம் செத்தா என்ன இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு என்னால அந்த விண்டோல கூட பறக்க முடியல அப்படின்னு இது விண்டோவா அப்படின்னு இவருக்கு ஞாபகம் வருது நம்ம ஒடிக்கு சோ இந்த வீட்டு விண்டோவோ அந்த வீட்டு விண்டோவோ கனெக்ட் ஆகுமே பாக்குற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு வேக வேகமா வந்து கை கார்டு எல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு டே யாராச்சும் ஒருத்தராச்சும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஹெட் பாத்துறாரு பாத்துட்டு டேய் அது நம்ம ஒடி தானே அவன் என்ன பண்றான் அந்த சைக்கோட பெட்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவன் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து எல்லாரும் வந்து அந்த சீரியல் லைட்டை வந்து கயிறு மாதிரி யூஸ் பண்றாங்க ஆனா இந்த பொட்டேட்டோ ஹெட்டுக்கு பிடிக்க மாட்டுது இல்ல அவனை விட்டுனும் அவன் வந்து ஒரு கொலைகாரன் நம்ம பஸ் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ டேய் நான் கொலை பண்ணலடா இங்க தாண்டா பஸ் டே பஸ் வந்து சொல்லுடா நம்ம தப்பிச்சாடா என் உயிரே உன் கையில தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கைதானே இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அடிக்கிறாரு ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அங்க வாக்குவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம பையன் அவன் உடி காப்பாத்தி ஆகணும் இங்க தண்டனை கொடுப்போன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஏ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பஸ் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு வெறும் இவர் கையை மட்டுமே வச்சு ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பஸ் நானும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா பாருங்க என் தோல் மேல கை போட்டுக்கிறாரு பஸ் அப்புறம் பஸ் எப்படி இருக்கு இவங்களுக்கு சொல்லு வந்து நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு முஸ்தபான் பாட்டுலாம் வேற பாடிட்டு இருக்காரு அதை வந்து பாக்குறாங்க ஆனா ஏதோ ஒண்ணு இடிக்குதே பஸ் வந்து வெளியில வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த டைனோசர் பேசிட்டே இருக்கும்போது போது அது ஒண்ணு இல்லப்பா கூச்சப்படுறாப்புல அப்படின்ற மாதிரி நம்ம உடி சொல்லிட்டு என்ன பண்றாருனா இந்த கையில கையை ஆட்டுறது பதில இந்த கைக்கு கொண்டு வந்துரு அடோ பாவி பஸ் கொண்டுட்டியா பிச்சு தின்னுட்டியா இதுக்கப்புறம் நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ரொப்பியம் ஏத்துக்கிறாங்க ஐயோயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடி அங்க நின்னுட்டு இருக்காரு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கீழே இருந்த கொடூர டாய்ஸ்லாம் வந்து நம்ம பஸ் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு விடுங்கடா என் நண்பனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாச்சிட்டு பார்த்தா

வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இந்த வீட்டை விட்டு என்னங்க நடக்குது நம்ம வாழ்க்கையில பாருங்க ஆண்டி எப்படி மிஸ் பண்ணி சோகமா படுத்துட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இங்க காட்டுறாங்க டே பஸ் ஏந்துரா ஏந்துரு நம்பிக்கையை தளர விட்டுறாத ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னையா நம்பிக்கை இதுக்கு மேல நான் வெறும் ஜஸ்ட் ஒரு பொம்மை தானே பிளாஸ்டிக் பொருள் ஆமாடா நீ ஒரு பிளாஸ்டிக் பொருள் தான் ஆனா நீ இருக்குது சிட்டோட வீடுறா அப்படின்னு போது ஏ சிட்டு வீடா இருந்தா என்ன ஆண்டி வீடா இருந்தா என்ன பொம்மை பொம்மை தானே போது எது பொம்மை பொம்மை தானா நினைச்சிட்டு இருக்கியா பொம்மையா இருக்கிறது அவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு அது ஸ்பேஸ் ரேஞ்சரா இருக்கிறத விட கஷ்டம் தெரியுமா அந்த வீட்டில் ஒரு நல்ல பையன் இருக்கான் அவன் நீ ஸ்பேஸ் ரேஞ்சருனுக்காக உன்னால அவன் லவ் பண்ணல நீ அவனுடைய பொம்மை அதனால லவ் பண்ணுறான் நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஃபீக்கராக வேணா இருக்கலாம் ஆனால் அவனுடைய கற்பனையில் நீ தான் ஹீரோ சொல்லப்போனால் நீ மட்டும்தான் ஹீரோ என்ன இல்லை உங்ககிட்ட கலர் கலர் லைட் இருக்கு உன்னால் பேச முடியும் பாரு உன் ஹெல்மெட் ஓப்பன் ஆகுது உங்ககிட்ட விங்ஸ் இருக்குது ஆமாதான்ப்பா நான் பராமரிப்பட்டேன் என் கூட விளாடிட்டு இருந்தேன் இது வரைக்கும் அதுக்கப்புறம் உன் கூட விளாட வேண்டாம் என்ன பண்ணுறது பொம்மைங்களோட வாழ்க்கை அப்படிதான் ஆனால் ஆனால் ஒரு பையன் நம்பியாக நம்ம கூட விளாட்றான் பார்த்தியா அந்த நம்பிக்கை நம்ம எப்போவுமே கெடுத்துடக்கூடாது ஒரு பையனுடைய முதலாளியோடய ஃபேவரட்டாக இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அவ்வளோ நேரம் முடிஞ்சு போச்சு ஆனா நான் ஒன்னு சொல்றேன் நான் பண்ண தப்புக்கு இத தண்டனையாவே இருக்குட்டேன் என்னையங்க விட்டு என்ன காப்பாத்த முடியாது நீ உன்னால தப்பிக்க முடியும் நீ போ ஹாண்டிகிட்ட போ அவனை சந்தோஷமா பாத்துக்கோ அவன் கூட தான் சந்தோஷமா இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மால அப்படியே சோகமா உட்கார்ந்துறாரு நீ போ பஸ் நீ போய் தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப பார்த்தா பஸ் இல்ல போயிட்டானா சரி ஓகே போ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம பஸ் வந்து பாத்தீன்னா என்ன பண்ணிட்டு icarனா மேல அந்த டூல்ஸ் பாக்ஸ தள்ளிட்டு இருக்காரு பஸ் சொன்னா கேளு நீ போ அப்படினு சொல்லும்போது இல்ல அந்த பையனுக்கு நம்ம ரெண்டு பேருமே தேவை அவனுக்கு நம்ம ஹீரோ தான அப்போ உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் நம்ம யாருன்னு காட் போண்டா அப்படின்னு சொல்லும் சூப்பர் தலைவா இதுதான் எதிர்பார்த்தேன் தள்ளு 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 அப்படின்ற மாதிரி நம்ம இப்படி வந்து சொல்லிட்டே இருக்கும்போது பாவம் நம்ம பஸ் வந்து பயங்கரமா தள்ள பார்த்துட்டு இருக்காரு இந்த டைம்ல வேற வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பேக்அப் பண்ணிட்டாங்க நம்ம ஆண்டியோட வீட்டை ஸோ அந்த ட்ரக் வந்து நின்றுட்டு இருக்கு கிளம்ப போது ஒரு வழியா நம்ம பஸ் வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஊடியை காப்பாத்திராரு கிளம்பலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுறதுக்குள்ள அதுக்குள்ள அலாரம் ஆச்சு இந்த கெட்ட பையன் சிட்டு வந்து முயற்சிக்கிறான் வந்து நேரம் வந்து நம்ம பல்லு கூட விலகல நம்ம பஸ் தூக்கின வாடா இனி உனக்கு லான்ச்சிங் டேட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்ப தப்பன்னு வெளியில ஓடிடுறான் ஆண்டி விடுற மாதிரி இல்ல அப்படியே போயிட்டு போயிட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே கையை விட்டு கதுவை வந்து இது பண்ணிட்டாரு தப்பிச்சு போலாண்டா வெளியில் அப்படின்னு நினைக்கும் பார்த்தா அந்த கொடூர நாய் வந்துடுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதுவை சாத்திட்டாரு இப்போ என்ன யாரும் நம்ப மாட்டேறாங்க டைம் வேற இல்லை என் நண்பனை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரை உட்காந்து அழுதுட்டுருக்காரு அங்கேருந்து அந்த கொடூர பொம்மைங்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க ஆக்சுவலி அது நல்ல பொம்மைங்க தான் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் வரீங்களா எனக்கு உதவுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருக்குங்க இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இவ்வளோ மாதிரி நாங்களும் ஒரு டாய்ஸ் தான் எங்களுக்கு இருக்க அதே உணர்வு உங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களை இப்படி பண்ணி வச்சிருக்காங்கல்ல இப்போ ஒருத்தனை பண்ண போறான் அந்த மாதிரி இப்போ விட்டுலாமா நம்ம காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது இப்போ இருக்கிற பொம்மைகள்லாம் வந்து அப்படியே புரட்சிகரமாக வராங்க வாங்க தலை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம நம்மளால் வேற லெவலுக்கு பிளான் சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம நம்மளோட ரூல்ஸை மீற போகிறோம் அப்படி நம்ம மீறினால நிறைய பேர் காப்பாற்றப்படுவீங்க சும்மா அந்த பையன் மறண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று சொல்கிறாரு வேறு லெவலுக்கு பிளான் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு குட்டி ஃப்ராக் நீ தான் வந்து அந்த நாயை தசை தருப்பணும் அதை எப்படியாவது கூட்டு போய்ட்டு வெளியில் விட்டு அதை லாக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஃப்ராக் வெளியில் வந்து அந்த நாயை துரத்த வச்சவனும் அந்த நாய் வந்து முட்டாள்தனமாக அந்த சின்ன ஃப்ராகை துரத்திட்டு போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பொம்மை வந்து காலிங் பல் அடிக்கும் கயிறு மூலியமாக அதனால கரெக்டாக அந்த தங்கச்சி பொண்ணு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுவா இப்போ கரெக்டாக அந்த ஃப்ராக் வெளியில் போகும்போது அங்கே தொங்கிட்டு இருந்த அந்த பொம்மை ஃப்ராகை தூக்கிடும் இந்த டாக் வெளியில் வந்தோன்னா டோர் லாக் ஆகிடும் பயங்கரமான பிளானா ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு இவங்க வருவாங்க இங்கே மீதி இருக்கிற டீம் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கின்னு நம்ம ஆள் வந்து பஸ்ஸை காப்பாற்றுறதுக்காக வராரு பஸ்ஸை வந்து பத்த வேகத்துக்கு ரெடியாக இருக்கான் கையில் மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ அந்த இடத்துக்கு ஓடி போகிறாரு ஓடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ முதல்ல இங்கேருந்து தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வேற லெவல் செய்ய ஒன்று பண்ணப் போகிறோம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இவன் எந்த பொம்மை மேலேயும் கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொத்துனு கீழே வந்துறாரு நம்ம உடி உங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு மனுஷங்க எதிர்க்க வந்து பொம்மையா மட்டும் தான் நடிச்சாகணும் ஆனா இனிக்கு அந்த ரூல் கிடையாது இவன் சிட்டு வந்து பாக்குறான் பார்த்துட்டு என்ன பண்றான்னு ஏய் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து சரி சரி உடு இவனை பறக்க விடுறேன் உன வருறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கிரில் இருக்கிறோம் அந்த இடத்துல வைக்கிறான் அது மட்டும் இல்லாம நம்ம உடியோட பேக்கெட்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக் வைக்கிறான் வச்சுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம பஸ் லைட் ஏற வந்து பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது தம்பி சிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கலாம் இப்போ நம்ம உடி வந்து அவருக்கு உண்மையாகவே சில வாய்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு ஏ இந்த பொம்மை உடஞ்சி போய்ச்சு போலகுதுப்பா கண்டமே இன்னைக்கு பேசினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உழிக்கின்னு இருக்கான் யாரா தம்பி உடஞ்சி போனது அப்படின்னு ஒன்று இவனுக்கு அப்படியே அல்லு கிளம்புது எங்களை போட்டு உதைக்கிறதில் உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாடா கண்ணா நீ எங்க கூடயே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொன்னோனோ சுத்து போட ஆரம்பிக்குதுங்க பொம்மைங்கள்லாம் அப்படியே பேய் மாதிரி மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இவனுக்கு காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுது இப்போ நம்ம உடி பேசுகிறாரு பாருங்க தலையெல்லாம் சுத்திட்டு எங்களுடைய சாபம் உன்னை சும்மா விடாதடா இதுக்கப்புறம் நீ பொம்மைங்களை டார்ச்சர் பண்ண பொம்மைங்களோட நரகத்துக்கு உங்களை கூட்டு கெட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஒரு சுற்றி சுத்தி காட்டுவார் பாருங்க அவ்வளோதான் பொம்மையெல்லாம் கீழே போட்டுனு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு போயிடறான் அவங்க தங்கச்சி அவருடைய பொம்மையை வச்சு பயந்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடறான் பொம்மைனாலே பயம் இந்த சிட்டு பையனுக்கு அவ்வளோதான் இவங்க பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ ஆனால் என்ன பண்றது பக்கத்தில் ஆண்டி கிளம்ப போறான் எல்லாமே வண்டியில் ரெடியா இருக்கு வண்டியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு டே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உடி வந்து நம்ம பஸ்ஸை கூட்டுன்னு போறாரு ஒரு சின்ன கேப் இருக்கு மரக்கட்டைகளுக்கு நடுவில் அதுக்குள்ள பூந்து போயிடலான்னு பாக்குறாங்க ஆனால் நல்லா பஸ் மாட்டிக்கிறாரு பஸ் இப்போ என்ன சொல்றாருன்னா தயவு செஞ்சு நீ முதல்ல ஏறு நீ ஆச்சு தப்பிச்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம உடி வந்து வண்டியில் ஏறிட்டாரு ஆனால் உடி வந்து இப்போ வந்து நான் நீ போக போகமாட்டேன் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நம்ம பஸ்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க பார்த்தா ஆரம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பின்னாடி இருக்க கண்டெய்னரை பார்த்துட்டாங்க அதில் ஒரு நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்குது அதில் பஸ்ஸு ஏறிக்கிறாரு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம உடியும் ஏறும் போது அந்த தொல்லை பிடிச்ச நாய் வந்துடுது விடாமல் துரத்திட்டு வருது என்னனோ பண்ணி பார்க்குறாங்க கரெக்டாக நம்ம உடியோட காலை வேற பிடிச்சிட்டா இப்போ கூட நம்ம பஸ் பார்க்குறாரு நம்ம உடியை நம்ம தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அந்த நாய் மலையை வந்துடுறாரு ஸோ ஒரு கார் கடியில் போய் ஒழிஞ்சுக்கிறாரு அந்த நாய் வந்து எப்படியாவது அதை கடிச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மால் உடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் விடுறாரு வேக வேகமாக ஷட்ரரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாரு ஆண்டியோட டாய்ஸ் பாக்ஸ் எங்கே இருக்கு அப்படின்றத பார்க்கறாரு பார்த்து ஓப்பன் பண்ணா நம்ம மக்கள்லாம் உள்ளே பார்த்துட்டு டேய் உடி டே நீ கொலைதார பாவி உன்னை சும்மா விட மாட்டேண்ணா அப்படி இப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்மால் எதுவுமே கண்டுக்கலை போயிட்டு எல்லாத்தையும் குப்பையெல்லாம் கலடிட்டு இருக்காரு என்ன எடுக்க பார்க்கறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் காரை எடுக்க பார்க்கறாரு எதுக்காக நம்ம பஸ்ஸை காப்பாற்றறதுக்காக நாராக வந்து அந்த ரிமோட் காரை தூக்கி அப்படியே வெளில அடிப்பார் பாருங்க இதை பார்த்துட்டு டேய் இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா நம்ம எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு இதுக்கு வந்துருக்காண்ணா இவனை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சது வந்துடுறாங்க ஆனால் நம்ம உடியோ பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் காரை கண்ட்ரோல் பண்ணி நேராக பஸ் கிட்டே எடுத்துகிட்டு போறாரு நம்ம பஸ் அதில் ஏறி உக்காந்துக்கிறாரு ஸோ அந்த ரிமோட் காரில் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வர அந்த நாய் துரத்திட்டு இருக்கு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல இந்த மாதிரி வந்து பஸ் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடியை அப்படியே குண்டு கட்டா தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தூக்கி வெளியில் வச்சிடறாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்து கார்லாம் வருதுனால மிஸ் ஆகிட்டு இந்த ரிமோட் கார் மட்டும் தனியாக வந்துடுது அவ்வளோதான் உடி வந்து அப்படியே எல்லாமே போச்சு நம்ம ரெண்டு பேர் காலி அப்படின்ற மாதிரி உட்காந்து போது சர்னு வந்து கார் பிக்கப் பண்ணிக்குது என்னன்னு பார்த்தா அந்த ரிமோட் கார் தான் இங்கே இருக்கே ஆஹா இந்த ரிமோட் காரை வச்சு தப்பிச்சிடலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ரிமோட் கார் உடி பஸ் எல்லாம் சம வேகமாக போயிட்டு இருக்காங்க அந்த கண்டெய்னரை துரத்திக்கிட்டு அவ்வளோதான் டர்போ மோடு போட்டு ஆன் பண்ணி பிச்சின்னு வந்துட்டு இருக்கா போல தலைவர் இப்போதான் தான் உள்ள இருக்கிறவங்களாம் பார்த்துறாங்க அட்டோ பாவிங்களா எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் உடி நல்லவும் பா வாடா வாடா உடி வாடா மஞ்சு கோடா அவனை தூக்கிடுறோண்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்காங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பசங்களாம் உள்ளே இருந்து அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும் தெரியுமா இரும்புல அதை போடுறாங்க வா உடி வா உடி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நல்ல வேகமாக கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது என்னன்னு பார்த்தா பேட்டரி ஸ்லோ லோ ஆயிட்டு இருக்கு ஐயோ எப்படியாவது காப்பாத்தணுமே சொல்லிட்டு அந்த ஸ்பாங்கி இருக்கார்ல அந்த ஸ்பிரிங் டாக் அதை தூக்கி போறாங்க என் கையை பிடிச்சிக்கோ எப்படியாவது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் வண்டி போற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிமோட் கார் வந்து அப்படியே ஸ்லோ ஆகுது இந்த ஸ்பிரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்ட ஆகிற அளவுக்கு பெருசா விரிஞ்சு போச்சு கடைசில விட்டுறாரு நம்ம உடி கையை நீ ஆச்சு போடாத அந்த வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வண்டி நிக்குது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காரு எல்லாம் போச்சு இதுக்கப்புறம் எந்த ஃபேமிலியில நம்ம போய் சேர போற மோனம்ல எப்படி பாத்துக்க போறாங்க ஆண்டி வந்து நம்மள ரொம்ப மிஸ் பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும் போது அப்படியே பாக்குறாரு அவரோட பேக்கெட்ல வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு ஐய் மேட்ச் ஸ்டிக்ஸ் அப்படின்னா உன் முதல்ல ராக்கெட் இருக்கணுமே தலைவா வேற லெவல் தலைவா நம்ம தப்பிக்க போறோம் தலைவா அப்படின்ற மாதிரி சொல்றேன் என்னடா ஒண்ணுமே புரியலன்னு பார்த்தா அந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு அந்த ராக்கெட்டை பார்த்த வச்சா அந்த ராக்கெட்ல ஒரு போர்ஸ் கிடைக்கும்ல அதை வச்சு இந்த காரை வந்து தள்ளிக்கிட்டே போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூப்பர் சூப்பர் பத்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் வந்து ரெடியா இருக்கும் போது இதோ பத்த வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டிக் கொளுத்துறா பாருங்க அப்படியே வச்சுக்கிட்டு கீழே வந்து அணைஞ்சிடுது ஒரே மேட்ச் ஸ்டிக்ஸ் தான் போச்சு ஐயோ சொதப்பிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு நம்ம ஊட்டி நம்ம பஸ் வந்து நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஒட்டி வந்து ஒரு ஒலியை பாக்குறாரு என்னன்னு பார்த்தா நம்ம பஸ் ஹெல்மெட்ல வந்து ஒரு கண்ணாடி வரும் தெரியுமா அது மூலியமா அந்த பூத கண்ணாடியில ஒரு ஒலி வரும் தெரியுமா அந்த மாதிரியே வருது பஸ் நம்பிக்கை வச்சனா எது வேணாலும் சாதிக்கலாம்டா உன் மண்டைய குடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த ஒலியை சுருக்கி கரெக்டா அந்த திரியில வந்து அந்த நெருப்பு பட வைக்கிறாரு பார்த்தோன்னு பத்திக்குச்சு ஓகே பத்திக்குச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராக்கெட் பிச்சுக்கிட்டு ரோட்ல வருது நம்ம ரிமோட் காரை நல்லாவே பிடிச்சுக்கிட்டாங்க சாம வேகமா அப்படியே வந்து கண்டெய்னர் கிட்ட வந்துட்டு நம்ம பசங்க

ரக்கையை வெடிக்கிறாரு பாருங்க ஸோ ராக்கெட் மட்டும் தனியாக பிச்சுட்டு போயிட்டு மேலே வெடிக்குது நம்ம மால் பறந்துட்டு இருக்காரு அந்த ரக்கை இருக்கிற அந்த ஏரோ டைனாமிக்ஸ் ஏற்ற மாதிரி இந்த பொம்மை பறந்துட்டு இருக்குது டே பஸ் நீ உண்மையிலே பறக்குறடா நீ சாதிச்சுட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடி கத்துட்டே இருக்கும்போது இப்போ நேராக அப்படியே தவிர்த்துக்கிட்டே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் தான் போகிறாங்க ஆனால் அந்த கண்டெய்னரும் தாண்டி போகும்போது நம்ம உடி கேட்குது டே டார்கெட் மிஸ் பண்ணிட்டடா வண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் கண்டெய்னருக்கு டார்கெட்டே வைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம பஸ் சொல்கிறாரு என்னன்னு பார்த்தா ஆண்டி போயிட்டு இருக்க காரோடைய ரூஃப் டாப் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அதில் விழுறதுக்காக தான் பிளானே ஸோ நேராக போய்ட்டு வந்துட்டு வந்து பின்னாடி சீட்ல விடுறாங்க இப்போ ஹேண்டி பாக்குறான் பார்த்துட்டு அம்மா என் ரெண்டு பொம்மை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் தான் சொன்னேன் நம்ம இங்கே தான் வச்சிருப்போம் நம்ம தொலைஞ்சு தான் நினச்சிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறான் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஈன்னு சிரிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா புது வீடு கிறிஸ்மஸ் டைம் வர எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் இது கிறிஸ்மஸ் டைம் வர நிறைய கிஃப்ட் வரும்ல நம்ம உடி வேற அந்த ஆடு மேய்க்கிறவங்களை உசார் பண்ணிட்டாரு எல்லாரும் வழக்கம் போல் என்னென்ன கிஃப்ட் வருதுன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான கிஃப்ட் எதுவுமே கிடையாது மிஸ்ஸஸ் பொட்டேட்டோ ஹெட் வேற கிடச்சிருக்காங்க நம்ம பொட்டேட்டோ ஹெட்க்கு இப்ப கடைசியாக ஒரு பேக்கேஜ் அதை பிரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எப்பாரா யார் வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடலாம் இதுக்கு மேல என்னடா வரப்போகுது அப்படின்ற மாதிரி உடி பேசிட்டே இருக்கும் போது அங்கிருந்து சவுண்ட் கேட்குது வாவ் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது என்னது பப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த படம் அனிமேஷன் பண்ணனாலே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுது எவ்வளவு கற்பனைகளை வந்து அவங்க திணிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் சொல்லணுன்ற போது அப்படி ஆயிடுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்லாம் கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கதையும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஏகப்பட்ட அட்வென்ஞர்ஸ் இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா வேறு படம் போடுறதா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்க ஸோ ஒன் அகேன் திசியா சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சு யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்